வாழ்க வளமுடன். ஸ்டாண்டர்ட் எல்டிகள் திருநெல்வேலியிலிருந்து நான் உங்கள் ஹீரா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பிளம்பிங் மெட்டீரியலுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு கடை போடணும்னா என்ன பண்ணணும், என்னெல்லாம் தேவைப்படும், ரேக்கு, நேம் போர்டு, அப்புறம் கவுண்டர் டேபிள் எத்தனை இருக்கும், ஒரு ரேக் எத்தனை வைக்க வேண்டியிருக்கும், மெட்டல் ரேக் எத்தனை வேணும், அதுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ஷாப்புக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும், இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பர்ச்சேஸ் வந்து எப்படி நம்ம போய் வாங்க வேண்டியிருக்குமா, ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு வந்து இடத்துக்கே வந்துடுமா, இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்திருக்கு, ஊரை பொறுத்திருக்கு. ஒரு வில்லேஜ் ஏரியா அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வில்லேஜ்லேருந்து, பக்கத்து வில்லேஜ்லேருந்து கூட உங்கள்கிட்டருந்து வந்து வாங்குவாங்க. இல்லைன்னா இப்போ நிறைய விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது எங்கள் கடை சிட்டியில் இருக்குது, சுற்றி உள்ள வில்லேஜ்லேருந்து, வில்லேஜ்களில் எவ்வளோ தான் கடை இருந்தாலும் நேராக எங்கள் கடையில் இந்த திருநெல்வேலிக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெரைட்டிஸ் கிடைக்கணும் அவங்களுக்கு, அது போக ப்ரைஸ் கிடைக்காதுன்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கம்மியாகவே கொடுத்தாலும், இந்த சிட்டியை விட நீங்கள் ரேட் கம்மியாக கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்காது. அதனால் அந்த எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிஸ்னஸ். என்ன அப்படின்னா, மித்த எல்லாத்தையும் விட இது பொருள் வந்து எவ்வளோ நாள் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ண அந்த பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பொருளுடைய விலை கூடுமே தவிர குறையாது. அதனால் எப்போவுமே இதை வந்து இப்படி வீட்டுக்கு சூப்பர் மார்க்கெட்டு எப்படி முக்கியமோ, சாப்பாடு உணவுப் பொருட்கள் எப்படி முக்கியமோ, அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு கட்டுற வேலைகள், வீடு வேலை நடக்கிறது, கடையை புதுசாக வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள் நிற்காது, இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து எப்போவுமே வந்து அதிகரிக்க தான் செய்யும். நீங்கள் வைக்க பொருள் வைக்க வைக்க அது அழுகி போகிற பொருள் கிடையாது. அதனால் இது யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, ஒரு ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி அவங்க அந்த இன்கம் அதிலேருந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து அவுட்புட் எடுக்காமல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஐடியா இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதை அந்த செட்டப்ஸ் பண்ணி தந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் அந்த மாதிரி பண்ணி, இல்லை அப்பா ரிட்டையர்டாக இருக்காங்க அந்த பணம் இருக்குது அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாலும், அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் வரைக்கும் இந்த பிஸ்னஸில் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா அவுட்புட் எடுக்கக்கூடாது, எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அது வரைக்கும் நீங்கள் அதை வந்து அதை வளர்கிறதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஓடுறதை பொறுத்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். மேக்ஸிமம் இந்த பிஸ்னஸில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ இல்லாமல் பண்ணுறது 99% நல்லது. ஏன் அப்படின்னா, கடன் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை கொண்டாந்து அவரே கொடுத்துருவார், அவர்கிட்ட இல்லாத பொருளை கூட வெளியிலேருந்து வாங்கி வந்து கொடுத்துருவார். அது போக என்னென்னா உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களில் சேர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு பொருள் விற்கிதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அது 2 பொருள்னாலும் சரி 3 நாளும் அது எத்தனை விற்கும், ஒரு கஸ்டமர் வந்து கேட்டால் ஒன்று போகுமா அப்படின்னா ஒரு 2 வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பொருள் கடன் கொடுக்காதீங்க, ஏன்னா நம்ம அது ரிஸ்க் எடுத்து வாங்கி வைக்கும்போது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதையே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா ஆரம்பத்தில் அது நல்லா இருந்தாலும் முடிவில் வந்து அது ஒரு 1 2 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடத்தை கொடுக்க வேண்டியதாகவும் நம்ம பிஸ்னஸ் ஏன்டா பண்ணுறோங்கிற ஒரு தாட்டுக்கு கொண்டு போயிடும். அதனால் இதில் நிறைய பேர் தேடி வருவாங்க, நான் எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் நம்ம கடன் வாங்காமல் இருந்தோம்னா சூஸ் பண்ணி ப்ராடக்ட்டு சேல் பண்ணலாம்,
எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு இருக்குது, ஆனால் அந்த பிராண்டு பண்ணலான்னு உங்கள்கிட்ட வந்தால் அந்த பொருள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர் நல்ல பொருள் கொடுத்துட்ருப்பாரு, நல்ல பொருள் கொடுக்கும்போது லாபம் குறையும், அதனால் நீங்கள் கடன் தானே வாங்குறீங்கன்னு உடனே அந்த மெட்டீரியல் இப்போ வர்றதில்ல, இந்த பிராண்டு தான் வருதுன்னு சொல்லி அதை புஷ் பண்ணி உங்கள்கிட்ட தள்ளுவார், நீங்களும் அதை விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கு. அதனால் மேக்சிமம் வந்து 99% கடன் வாங்காதீங்க. கடன் கொடுக்கறதா இருந்தாலும் திருப்பி யார் அவங்களாம் வந்து திருப்பி வந்து கொடுக்குறாங்க, ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அதையுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அதனால் நீங்கள் மேக்சிமம் கடன் வாங்கிறது கொடுக்கறதுல உள்ள விஷயத்துக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது பாருங்கள். இது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸு. இதை நீங்கள் அதிகமான பேர் இதை பிஸ்னஸ் பண்ணுறதுல நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஒரு நியர்பை ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரலாம். ஒரு உங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 1 லேக் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். எல்லா பொருளும் உங்களை தேடி வரும், எந்த பொருளுமே உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லாத சூழ்நிலை வரும். பக்கத்தில் உள்ள வில்லேஜில் உள்ளவங்க கூட உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஒரு அதிலே இருக்கணும். அது எப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்காக எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேக்சிமம் வந்து இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து நான் ஏதாவது தொழில் பண்ணணும் முன்னேறணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் இது சம்மந்தமாக என்கிட்ட ஐடியா கேளுங்க. சும்மா நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க மேக்சிமம் வந்து இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அதனால் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஐடியா வேணுங்கிறத நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க.